ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். உமாஸ் ரெசிபிக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்றைக்கி ஒரிஜினல் பால்கோவா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. உதிரி பால்கோவா நம்ம பால் மட்டும் உபயோகப்படுத்தி செய்ய போகிறோம். நான் ஃபுல் க்ரீம் மில்க் வந்து 2 லிட்டர் எடுத்திருக்கேன். அப்படியே ஒரு பேனில் ஊற்றி ஸ்டவ்வில் வச்சுக்கிறேன். இந்த மாதிரி ஏடு கட்டின உடனே நம்ம ஒரு கரண்டி வச்சு கலக்கி விட்டுக்கலாம். இந்த மாதிரி ஒரு கட்டை கரண்டி இருந்தால் எடுத்துக்கலாங்க, கை சுடாமல் இருக்கும். அடி பிடிக்காமல் இருக்கணுன்றதுக்காக நல்லா கலக்கி விட்டுக்கலாம். டக்குன்னு பொங்கி வந்துடும், நம்ம பார்த்து கரெக்டாக கலக்கி விட்டுக்கலாம். ஒரு பாதி அளவு குறையிட்டோம், அது வரலும் ஸ்டவ் கொஞ்சம் ஹைலியும் மீடியமாகவும் பார்த்து பார்த்து வச்சுக்கிறேன். சின்னதாக எரியிற ஸ்டவ்வில் வச்சுருக்கேன். அப்புறம் பால் ஓரளவுக்கு நல்லா குறைஞ்சிருக்கு. இப்போ ஆப்பிள் சிடர் வினிகரு 1 டேபிள் ஸ்பூன் ஊற்றிக்கிறேன். பால் பாருங்கள் அச்சு தெரியுது. ஃபஸ்ட்டு பாத்திரத்தில் ஊற்றுனதுக்கும் இப்போ குறைஞ்சதுக்கும் நல்லாவே அடையாளம் தெரியுது. கொஞ்சம் பிரிஞ்சிருக்கு பால். இன்னும் 1/2 ஸ்பூன் ஊற்றிக்கிறேன். மொத்தமாக 1.5 டேபிள் ஸ்பூன் ஆப்பிள் சிடர் வினிகர் ஊற்றிக்கிறேன். இல்லைன்னா நீங்கள் எலுமிச்சம்பழம் கூட ஊற்றிக்கலாம். பால் நல்லா அளவு குறைஞ்சப்பறம் தான் ஊற்றணும். உப்பு 1 சிட்டிகை போட்டுக்கிறேன். முதல்லையே ஊற்றிட்டிங்கன்னா பன்னீர் ஆகிடும், அந்த தண்ணியெலாம் வேஸ்ட்டாக போயிடும். 1 சிட்டிக்கு உப்பு போட்டுக்கலாம். பால் நம்மளுக்கு பாதியளவு குறைஞ்சப்பறம் ஊற்றணுன்னா நல்லாவே திக்காக இருக்கும். நம்ம குருணை குருணியான பால்கோவா ரெடி பண்ணலாம். 125 ml கப்பில் 1 கப்பு சுகர் போட்டுக்கிறேன். 2 லிட்டர் பாலுக்கு இந்த அளவுக்கு சுகர் போட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். நம்ம திக்கு மில்க்கு தான் எடுத்திருக்கோம், மில்க்கே கொஞ்சம் ஸ்வீட்டாக தான் இருக்கும். தீ மட்டும் கரெக்டாக பார்த்து வச்சுக்கலாம். 1 சொட்டு நெய்யோ எதுவுமே சேர்த்த போகிறது இல்லைங்க. நெய்யெல்லாம் சேர்க்காம தான் நம்ம பால்கோவா செய்ய போகிறோம். கொஞ்சம் கூட தண்ணி இருக்கக்கூடாது, நல்லா கலக்கிக்கலாம். பாருங்கள் நல்லா சூப்பரான உதிரி உதிரியான பால்கோவா ரெடி ஆகிடுச்சு. அப்படியே இருக்குது ஸ்டவ்வில். இப்போ நான் வெயிட் காமிக்கிறேன் பாருங்கள். 2 லிட்டர் எடுத்திருக்கோம். இப்போ எவ்வளோ பால்கோவா நம்மளுக்கு வருதுன்னு பார்த்துக்கலாம். கொஞ்சம் கூட இந்த மாதிரி தண்ணி வரக்கூடாதுங்க. இப்படி அமுத்தி வச்சோம்னா தண்ணி வரக்கூடாது. நல்லா தண்ணியெல்லாம் சுண்டுற அளவுக்கு நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ கரெக்டான பதம் வந்துருச்சு. பால்கோவா நான் அந்த பவுலில் போட்டேன் பாருங்கள். 2 லிட்ரு பாலுக்கு 841 கிராம் பால்கோவா வந்திருக்கு. பார்க்கும்போதே பாருங்கள் நல்லா சூப்பராக இருக்குது பால்கோவா, உதிரி உதிரியாக இருக்குது. இந்த ரெசிபி நீங்கள் செய்து பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது அப்படியே நீங்கள் 1-3 மணி நேரம் வச்சுட்டிங்கன்னா நல்ல பீசஸ் கூட வந்துடுங்க. கொஞ்சம் கூட நெய் சேர்க்காமல் நம்ம பால்கோவா ரெடி பண்ணிட்டோம். நான் போட்ட உடனே எடுத்து காமிக்கிறேன். இது அப்படியே வச்சிங்கன்னா நல்லா செட் ஆகிடும். நம்ம வீட்லேயே நல்லா ஹெல்த்தியான பால்கோவா ரெடி பண்ணிக்கலாம். எனக்கு இந்த பால்கோவா செய்கிறதுக்கு 1.5 மணி நேரம் ஆச்சுங்க டைமு. நான் வந்து சின்னதாக எரியுற ஸ்டவ்வில் வச்சு தான் செய்தேன். 4 மணி நேரம் ஆயிடுச்சுங்க. 4 மணி நேரத்துக்கு அப்புறம் பாருங்கள் எனக்கு கரெக்டாக நல்லா பீசஸ் வந்துருச்சுங்க. தேங்க்யூ.